கண்டிப்பா. ஏன்னா ஒரு ரெக்கார்டுன்றது மனுஷனால முடியாதது, மத்தவங்களால முடியாத சின்ன வயசுல அவர் செஞ்சிருக்கிறாரு. அவரை நாம கண்டிப்பா பாராட்டணும். நம்ம பகுதியில் இருக்காரு அந்த ரெக்கார்டு உண்மையே பெரிய ரெக்கார்டு. தண்ணியில் யோகாசனம் பண்றது பெரிய விஷயம், சாதாரண யோகாசனம் பண்றது வேற விஷயம். இங்க தண்ணியில பண்றது ரொம்ப பெரிய விஷயம், அந்த கால்லாம் மறுத்து போயிடும். ஆனா அது எதையுமே கவனிக்காம நான் ஜெயிக்கணும், நான் இந்த ரெக்கார்ட் பண்ண உறுதியோட ஜெயிச்சாரு. கண்டிப்பா அவர் நாம பாராட்டி ஆகும், அவருக்கு காலோட கிஃப்ட் கண்டிப்பா கிடைக்கும். நாம அவருக்கு நம்ம துவாரங்களை சார்பாக சின்ன ஒரு பாராட்டி, இதெல்லாம் ஒரு பாராட்டே இல்ல, இருந்தாலும் ஒரு பாராட்டு அவர் பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண ரெக்கார்டுக்கு முன்னாடி பெரிய விஷயம் அது. எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? அதாவது நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு குரு தேவை. குரு இருந்தா தான் நான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நல்ல குரு கிடைக்கணும். இவருக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்கிறாரு. நமக்கு குரு இவரு, இவருக்கு குரு அவரு. அவரோட முயற்சியாக தான் இந்த தம்பி இவ்வளவு பெரிய முயற்சி இருக்காரு. உலக சாதனை, ஒரு விஷயத்தை யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சுக்கிட்டு உலக சாதனை. அதான சாதனை சாயந்திரம் 6:10 கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 15 நிமிஷம் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம அந்த சாதனை வச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை பண்ணணும், விடாம முயற்சி பாத்தீங்களா, அது எல்லா குழந்தைகளும். நீங்களும் நிறைய குழந்தைங்க வச்சிருக்கீங்க, இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்களோ அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுங்க. அது பண்ணாலே சொல்றாங்க என்னன்னா, உங்க அப்பா வந்து உங்க அம்மாவோ தண்ணீர் படுத்து கத்துக்கும் போது கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுக்கும்போது சளி பிடிக்கும், நீ படுக்காத இன்னைக்கு சாதனையாளர் வந்துருக்க மாட்டேன், வாய்ப்பே இல்லை. நீ என்ன வேணா பண்ற, பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு உங்க அப்பா இருக்க பாத்தீங்களா, அவங்களோட பூஸ்ட் அம்மா ஃபுட்டு விடக்கூடிய அந்த தைரியம், அதுதான் இன்னைக்கு அந்த சிவமணி உருவாக்க முடிஞ்சது. அந்த குழந்தை வச்சுட்டு தண்ணி குடிக்கல 11 மணி நேரம். அதே மாதிரி என் குழந்தை ஜெயிச்சு வர வரைக்கும் நானும் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அம்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. அதான் மாதான் என் மனைவி சாப்பிடல, என் குழந்தை சாப்பிடல, நான் எப்படி சாப்பிடுவேன்? தந்தை அவரும் அதே மாதிரி தான் சுத்திட்டேதான் இருந்தான். அவ்வளவு அது வெளி சொல்ல முடியாது. எப்பவுமே அப்பேற்பட்டார் அப்பா
நல்ல குருவா பார்த்து கொண்டு விடுங்க. எப்பயுமே நான் சொல்றது, நல்ல குருவா பார்த்து கொண்டு விடுங்க. எப்பயும் ஒரு பொருள் விற்கணும்னா நிறைய விளம்பரம் தேவை. அந்த விளம்பரத்தை பார்த்து கோழி விளம்பரம், அது கோழி பொருளும் நிறைய விளம்பரம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேங்காய் பாத்தீங்க, அது விளம்பரம். தேங்காய் மருந்து, அப்படி தேங்காய் ஊடும், தேங்காய் விட்டு செதறும், பால் ஊத்தும். ஆனா பச்சை கலர் தண்ணி மாதிரி தேங்காய் வரும். எந்த காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி தேங்காய் வராது, கொஞ்சம் மஞ்சளா தான் இருக்கும். நம்ம தான் உடனக்கும் சூப்பரா இருந்து வாங்கிக்கலாம். சீக்கிரமே இறந்துடலாம். அத கொடுக்கக்கூடிய விளம்பரத்துக்கு பண்ணக்கூடியவன் கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாமே கேட்கு. அவர் அந்த நிகழ்ச்சி நடத்தினது அவனுக்கும் தெரியும், கடவுளும் தெரியும், எனக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்ம குழந்தை உருவாகணும் சொல்லி பண்ணிருக்காங்க. அவங்க அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொண்டு நான் 11 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கிறேன். நான் அடுத்த உங்க முழு ஆசீர்வாதத்தோட 15 மணி நேரம் கிட்ட சாதனை பண்ண போறேன். கண்டிப்பா செம்மணி ஜெயிச்சு காட்டுறேன். ஓகேவா? ஜெயிச்சுக்கலாம். வணக்கம். அந்த சிறுவர் என்ன சாதனை பண்ணான்னா, கிட்டத்தட்ட தண்ணீரில் 13 மணி நேரம் இந்த கிணத்துல இறங்கி 13 மணி நேரம் கை காலை ஆட்டாமல் நீச்சல் அடிக்காமல் யோகாசனம் பண்ணது தான் அவர் பண்ண மிகப்பெரிய சாதனை. இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை அந்த ரெக்கார்டை. இந்த சின்ன வயசில் இவ்வளோ அழகாக அவர் பண்ணியிருக்கிறாரு, அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. கண்டிப்பாக இவர் நம்ம கும்பிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அவருக்கு நம்ம துவாரகமாய் சாயர் போல் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தேன். இந்த சிறுவனை நீங்களும் வாழ்த்துங்க. இதே போல் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தாங்கிட்ட என்ன திறமை இருக்குது என்பதை அறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை கண்டிப்பாக. ஏன்னா இது அதே போல் ஒரு நல்ல குருவும் நமக்கு தேவை. அந்த குரு இவனுக்கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அவனை இந்த உலக ரெக்கார்டை பண்ண வச்சார், அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண வச்சார். நேற்று நம்ம துவாரகமாயில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினோம். அப்பாவுக்கு நன்றி. மேலும் மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று நாம் எல்லாரும் இந்த சிறுவனை வாழ்த்தலாம். நன்றி சாயராம்மா.
ஓம் சாய்ராம்.